லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு. அடுத்து பிரதமராக மோடி அவர்கள் பதவி ஏற்பார்னு 8ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்குன்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய மாலை தான் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை, டிமாண்ட்கள், நிபந்தனைகள் விதிக்கிறதா இருக்கிறாங்க. இதில் ஆந்திராவுடைய சிறப்பு அந்தஸ்து அது முக்கியமாக பார்க்கப்படுது. நிதிஷ்குமார் வந்து இடஒதுக்கீடு, சாதி வரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்னா சஸ்பென்ஸ் தான் நீடித்து கொண்டு இருக்கிறது. நீங்களாவே அடுத்த பிரதமர் மோடின்ட்டீங்க, இன்னும் யாரும் டிக்ளேர் பண்ணலையே. என்டிஏ கூட்டம் ஐ திங்க் நடந்துகிட்ருக்க போகுது. இன்னும் யாரும் இவர் தான் அடுத்த பிரதமர். அந்த கூட்டத்தில் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் கூட்டத்தில் வந்து அவரை வந்து தேர்ந்தெடுக்கலையே, பாஜகலேருந்து தேர்ந்தெடுக்கலையே. 273 பேர் தேர்ந்தெடுக்கணுமே. தேர்ந்தெடுத்த பிறகு தான் அவர் வந்து பிரதமராக முடியும். நீங்கள் அதுக்குள்ளே அவர் அடுத்த பிரதமர்ன்றீங்க. இது பாஜகக்காரங்களுக்கு தெரியுமா? இல்லை, இது வரைக்கும் எந்த எதிர்ப்பும் வரலை. சந்திரபாபு நாயுடு அவர்களும் சொல்கிறாரு, நாங்கள் ஆந்திராவில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே அந்த பாஜக உடனான கூட்டணி தான் சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்குள்ளே பிளவு ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, பாஜகவோட கூட்டணி, மோடியோட கூட்டணியா? இப்போ ஏன்னா பாஜகக்குள்ளே விசித்திரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் தோத்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து திரு ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தரை வச்சு கேண்டிடேட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தலுக்கு பிறகு அவரை வந்து அந்த பதவியிலிருந்து காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதனால தான் அவரை இறக்குமதி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு. அதே போல் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் தலைமையிடமான நாக்பூரில் வந்து மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அவரை வந்து பிரதமராக நீடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் எந்த விதமான பிளவும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே. இந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் அவர்களுக்கு வீசப்படக்கூடிய இதுக்காக தொடர்ந்து பொய் செய்திகளை பரப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். எக்ஸிட் போல் அன்னைக்கு எவ்வளோ பெரிய மோசடி அது. இந்த ஸ்கேமில் யாரெல்லாம் பர்பச்சுவேட் பண்ணியிருக்காங்க? திரு அமித்ஷா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஷேர் வாங்குங்க 4ஆம் தேதிக்கு அப்புறம்னார். திரு மோடி அவர்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் போய் ஷேர் வாங்குங்க அப்படின்னாரு. $3 trillion அளவுக்கு வந்து இதாயிடுச்சு எலெக்ஷன் டே அன்னைக்கு. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? எவ்வளோ பெரிய ஸ்கேம் இது, இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறா? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஏதோ நீங்கள் வந்து மோடி அடுத்து பிரதமராக போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, இப்போ ரெண்டு பேர் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்க 240 பாஜக, 273 மேஜிக் நம்பர், 272 மேஜிக் நம்பர், அதை விட ஜாஸ்தி ஒன்று 272 வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் எத்தனை 32 சீட்டு தேவை அவர்களுக்கு. யார்கிட்ட இருக்கு 32 சீட்டு? ரெண்டு பேர்தையும் இவர்தையும் சேர்த்தா கூட 32 வரலையே. 16 திரு சந்திரபாபு நாயுடு, 12 வந்து இவரோடது நிதிஷ்குமார், 28 268. அதுக்கப்புறம் நீங்கள் பல உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்த்தா தானே மெஜாரிட்டிக்கு மேலேயே போக முடியுது. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சி, இப்போ வந்து மேலெழுந்த வாரியாக எல்லாத்தையும் பேண்டேஜ் போட்டு ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. தேஜஸ்வி யாதவ் சொன்னது போல் இன்னும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த கூட்டம் முடிவில் தான் தெரியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. அதை நீங்கள் முன்மொழியை பார்க்குறீங்களா? சி, இப்போதைக்கு என்ன அப்படின்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இந்த இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து யார் போக போகிறா அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிடுவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஆட்சி அமைக்க போகிறார்களா இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக வருகிறது. ஒரு நியாயப்படி, தர்மப்படி, பாராளுமன்ற மரபுப்படி என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால் திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்தார், அவருடைய கட்சி ஆட்சியில் இருந்துச்சு, ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 300 மெஜாரிட்டி கிடைக்கல அவங்களுக்கு. மெஜாரிட்டி வாங்கினாங்க, இந்த தடவை மெஜாரிட்டி கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா தார்மீக அடிப்படையில் அவர் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் பதவி என்ற அந்த பேராசையில் ஒட்டி கொண்டிருக்கிறார், பதவி ஆசையில் இன்னும் அந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். இப்போ இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இரண்டு பேர் வந்து இந்த கூட்டணிக்கு சூப்பர் பிஎம்ஸ், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ ரெண்டு பேர் சூப்பர் பிஎம்ஸாக இருக்க போகிறாங்க. ஒருத்தர் நிதிஷ்குமார், இன்னொருத்தர் வந்து திரு சந்திரபாபு நாயுடு. இவர்களுடைய ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் என்ன?
இவர்கள் இரண்டு பேர் ஆதரவை வைத்து பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்னா அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக, அது ஒரு திராவிட மாடல் ஆட்சி மாதிரி தான் இருக்கும். பாஜகவுடைய ஆட்சி எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து மாநில கூட்டாட்சி குறித்தும் மாநிலங்களுக்கான உரிமைகள் குறித்தும் தொடர்ந்து பேசி வருபவர். இதற்கு முன்னால் வந்து 2019 வந்து எப்படி வந்து மோடி அவர்கள் இந்த மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைகளுக்கும் வேட்டு வைத்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக சாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதே போல் 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இந்த இதில் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இங்கே ஒருத்தர் இந்து முஸ்லீமும் இந்து முஸ்லீமும் இந்து முஸ்லீமுன்னு வெறும் வேற்றுமையையும் வெறுப்பையும் விதைத்தவர் மோடி அவர்கள். இப்போ வெறுப்பை விதைக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் விட்டு விடுவாரா? அவருடைய அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது எது? 4% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வாக்குறுதி தானே அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ வந்து இஸ்லாமியர்களை எதிர்த்து பேச முடியுமா மோடியால்? இல்லை பேச விடுவாரா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள்? அதே போல் நிதிஷ்குமார் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக சாதிவாரி கணக்கு ஆய்வை செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து 50% இருந்த இடஒதுக்கீட்டை 65% உயர்த்தி இருக்கிறார், சக்சஸ்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. அதற்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போட்டது. அப்படியும் அதை தாண்டி செய்து முடித்தவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள். இந்தியா கூட்டணியோட முக்கியமான கோரிக்கை என்ன? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்வாங்க. அப்போ இந்தியா முழுக்க அதை வலியுறுத்துவாரா மாட்டாரா? சி, நிதிஷ்குமார் அவர்கள் மீது நாம் என்ன விமர்சனங்களை வைத்தாலும் அவர் என்றைக்குமே வந்து சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். ஒருபோதும் அவர் இந்துத்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இப்போ வந்து ஒத்துப்பாரா? இவங்க வந்து இந்துத்துவாவை புகுத்துவோம், இந்து ராஷ்டிரம் அமைப்போம் அப்படின்னா திரு நிதிஷ்குமார் ஒத்துப்பாரா? ஸோ என்ன செய்ய போகிறார்கள்? வேற வழி இல்லைங்கிறாங்களே. இப்போ பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் அதுக்கு தான் வரேன். ஸோ இப்போ இவங்க வந்து என்னென்னா catch-22 சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். டு சூஸ் பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப்சி அப்படின்வாங்க. எதை தேர்ந்தெடுப்பது என்று இவர்களுக்கு வந்து தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆட்சி முக்கியம்னு சொல்லி ஆட்சிக்கு இதை இந்த காம்ப்ரமைஸை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாஜகவுடைய பலமே அதோடைய கொள்கைகள், இந்துத்துவ கொள்கை. அந்த இந்துத்துவ கொள்கையை நிறுத்தி செய்வது போல இவங்க ஆட்சி புரிந்தாங்கன்னா அங்கே கோர் ஓட் பேஸே மெல்ட் ஆயிருமே. ஸோ எதற்காக இந்த ஆட்சி? மோடி அவர்கள் பிரதமர் ஆகணுன்றதுக்காக ஆட்சியா? இதுதான் இவர்கள் கொள்கையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க. இதுக்கு என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்க, இதை சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே வந்து அயோத்தியாவில் வந்து தோத்து போயிட்டாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து வசைப்பாடி கொண்டிருக்கிறது ஐடிவிங் கூட்டம். நல்ல இது ஞாபகப்படுத்தினீங்க. எப்படி ஒரு என்ன ஒரு பித்தலாட்டம்! கடவுளுக்கே இப்படி ஒரு வேற்றுமையா? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவர் ஜெய் ஜெகநாத். எங்க போனார் ஜெய் ஸ்ரீராம்? உங்களுக்கு நீங்க தேர்தலில் நீங்கள் தவறு செய்தால் அதற்கு கடவுள் காரணமா? மக்களுக்கு எதையுமே செய்யாம தோத்து போயிட்டு பதவி வெறியில கண்டதையும் செய்துவிட்டு சாமானியர்களை வதைத்து விட்டு தேர்தலில் தோத்து போனா கடவுளை குற்றம் சொல்வீர்களா? இதையெல்லாம் பார்க்காம இருக்காங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியுதுன்னா அப்போது ஜெய் ஸ்ரீராமனை வணங்கக்கூடியவர்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இது எல்லாமே இருக்கே. ஸோ பாஜக வந்து மொழி பிதுங்கி போயிருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. பாவம், ரொம்ப பரிதாபமாகத்தான் இருக்கிறது. என்னென்னா தோத்து போயிருந்தால் கூட பாவம் இவ்வளோ ஒரு வேதனை அவர்களுக்கு இருந்திருக்காது. என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்திய கூட்டணி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அவங்க அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரோட விமானத்தில் வந்தார், வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு, ஆட்சி அமைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து இன்னொரு புறத்தில் நாடில் ஒரு நிலையான ஆட்சி தேவை. ஏற்கனவே பங்கு சந்தைகள் ஏற்றம் இறக்கமாக இருக்குது, நிலையான ஆட்சி வேணும். இப்போ வந்து இந்திய கூட்டணி வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்கிற வேலையை பார்க்குறாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்கிறாங்க இல்லையா? யார் உடைக்கிற வேலையை பார்க்குறா? ஊடகங்கள் தான் அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது. யாரும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே அது இப்படிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஆட்சி அமைக்க போகிறோம். காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு, ஆந்திராவுக்கு நாங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் சொல்கிறாரு. சந்தர்ப்பம் அது வந்து ஜஸ்ட் ஸ்டெரிங் த பாட். முக்கியமான இது வந்து யாருமே வந்து இல்லை. இப்போ அப்படி திரு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு டெக்னிக். என்ன அப்படின்னா, அது ஆந்திர மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய டெக்னிக்கு. பாஜக வேறு வழி இல்லை, ஆந்திராவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அது கொடுக்க வேண்டும்னு சொல்லி தொடர்ந்து போராடி வருபவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஸோ அதை கொடுத்தாக வேண்டும். கொடுப்பார்களா?
அதே போல் இன்னொரு தகவல் வெளியே கசிந்து கொண்டே இருக்கிறது, உண்மையாக போய்யான்னு நமக்கு தெரியல. திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டராக கண்டினியூ ஆகக்கூடாது, அது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஏன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து திரு நிதிஷ்குமார் அவர்களோட எதுக்கு கேட்குறாங்க, திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோட எதுக்கு கேட்குறாங்க, ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு பேரும் ஒரு சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது, பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள். வெற்றி தோல்வி என எல்லாவற்றையுமே கடந்த 30-40 வருடங்களாக நன்கு அறிந்தவர்கள், இதை விட ஜாம்பவான்கள் கிட்டலாம் அரசியல் செய்தவர்கள். ஸோ அவர்களுக்கு தெரியும் எது நல்லதுன்ட்டு. அவங்க வந்து இப்போ இனிமேல் வந்து அதிகாரமோ பதவியோ அவர்களுக்கு முக்கியமல்ல, மக்களுடைய நலன்தான் முக்கியம். திரு ஏன்னா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தொடர்ந்து 2019 ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்து கொண்டே வந்தார். சிபிஐ, இடி போன்ற அமைப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அதை வந்து நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். இப்போ மிஸ்யூஸ் பண்ண விட்டுருவாரா? ஏன்னா அதனால் பாதிக்கப்பட்டவர் அவர், மிஸ்யூஸ் பண்ண விட்டுருவாரா? இப்போ முதல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள், ஜாமீனில் எல்லாம் வெளில வருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் திஸ் ரிசல்ட். அப்புறம் போக போக பாருங்கள், இந்த ஆட்சி 6 ஓடும். அப்படி பாஜகவோட தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைத்தால் 6, அதுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கணும். தமிழகத்தில் அந்த எக்ஸிட் போல் ஏற்கனவே திமுக வந்து 36 தொகுதிகளை தான் கைப்பற்றும், 32-36, பாஜக 1-6 தொகுதிகளை கைப்பற்றுன்னு பல்வேறு தகவல்கள் வந்தன. இன்றைக்கு பாஜக ஒரு இடம் கூட கைப்பற்றப்படவில்லை. ஆனால் பாஜக தரப்பில் சொல்லப்படுதுன்னா, நாங்கள் வந்து 10% மேலே வாக்கு வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது நீங்கள் எப்படி பாருங்க. அது மட்டும் இல்லை, 10 இடங்களில் அதிமுகவை விட நாங்கள் 2 இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து? இப்போது இந்த வாக்கு இதெல்லாம் வந்து வெறும் ஜும்லா. அவர் போட்டார் ஒரு ட்வீட்டு, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார். அப்போ வந்து 3% வாக்கு, இந்த தடவை 10% வாக்கு ஏதோ போட்டிருக்காரு. அந்த தடவை வந்து 5 தொகுதியில் தான் பார்ட்டிசிபேட் கலந்துக்கிட்டாங்க. இந்த தடவை மோர் தென் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10-12 தொகுதிகளில் போட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தாலே நீங்கள் வந்து 16% வாக்குகளை வாங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2014 18% வாக்குகளை வாங்கியது பாஜக, அப்போ திரு அண்ணாமலை கிடையாது. அவங்க வந்து ஒரு கூட்டணியிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து பெற்றார்கள். அதே போல் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வாங்கின வாக்கை கூட திரு அண்ணாமலை அவர்கள் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு பின்னடைவு தான். சும்மா இவங்க இந்த பர்சன்டேஜை கணக்கை சொல்லி அந்த இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஒரு சமட்டி அடியை கொடுத்துருக்கிறார்கள் பாஜகவிற்கு. நன்றி, நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.